வரவழில ஒரு யானை நின்று இருந்ததுங்க. அந்த பாலம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாலத்துக்கு நான் மேலே பார்த்தா ஒரு யானை நிற்கிது. இப்போவே என்ன அணிலுங்களா? இது ஆ மாநில அணில். அணிலுங்க? காட்டு அணில். ஆ காட்டு அணில். ரெண்டு இருக்குது. ஆமாம் ரெண்டு. அதெல்லாம் இதெல்லாம் பார்க்க முடியாது நாங்களா? ஆமாம் நாங்களா அதிசயமாக அதில் பார்க்க முடியும். நீங்களும் நிறைய பார்ப்பீங்க. நம்ம நிறைய பார்க்கலாம். ஆமாம் ஆமாம். இதுக்கு கீழேங்களா? அங்கே தான் அந்த மாதிரி இருக்குது. ஓ இங்கே தான் இருக்குங்களா? அப்படிங்களா? எங்க வீடு ஒண்ணு தெரிய மாட்டேங்குதுங்களா? இருக்குங்களா? ஓ கீழே தெரியுதுங்களா? அங்கதான் இருக்குங்களா? இதுதான் சக்கப்படிங்களா? சக்கப்படிக்க. இது வந்து பவானிசர டேமு. டேம் ஃபுல்லாவே தெரியுதுங்களா? ஏதாவது கொண்டு வரணும்னா இதுல தான் தலசமயம் ஏதாவது கொண்டு வரணும். ஓ இதெல்லாம் ரோடு வெட்டினதுங்களா? அது வரைக்கும் வந்ததுங்களா? ஓ எல்லாம் புதராக மூடி வச்சிடலாமே இல்லைங்களா? வர்றாங்கண்ணா வரேண்ணா. இதை உங்களுக்குண்ணா இங்கே பார்த்துட்டு இருந்தா அங்கே அப்படியே வர்றது. இங்கே முன்னாடியே வருதுங்களா வீடு மாதிரில? அந்த அதை அந்த சைடில் வந்துருக்கு. நைட் நைட்டில் தான் வரும். நைட்லேயே பகலெல்லாம் வராது. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். நான் இப்போ வந்து கோத்தகிரி மலையோட கடைசிக்கே வந்துட்டேன்னு சொல்லலாம். அதாவது கோத்தகிரியில் இருக்கிற கரிக்கியூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்திருக்கேன். இங்கே இருந்து இப்போ வந்து இந்த ரோடு வழியாக கீழே போகிறேன். இங்கே வந்து என்ன கிராமம் இருக்குன்னு தெரியல. நான் மேலே கிராம மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்ட வரைக்கும் இங்கே வந்து ஒரு மூணு கிராமத்தோட பேர் சொன்னாங்க. போய் தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன கிராமம் பார்க்க போகிறோன்னு சொல்லி எனக்கும் தெரியல. வீடியோவில் போய் பார்த்தா தான் தெரியும். என்னோடய வீடியோவை போய் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். முடிஞ்சளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் வந்து இங்கே என்னென்ன கிராமம் இருக்குது அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஆறு இருக்குது. ஆறையும் தாண்டி போயிட்டுருக்கேன். ஒரு கிலோமீட்டர் வந்து ரோடு மோசமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த வழியில் தான் இப்போ போயிட்டுருக்கேன். அதுக்கு மேலே வந்து ரோடு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. டைம் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக ஒரு 12 மணி ஆகுது. 11:30. கிராமத்தை பற்றி இன்னும் ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்கோன்னா அடுத்து வரக்கூடிய வீடியோக்களையும் பாருங்கள். அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் வந்து அடுத்து போடக்கூடிய வீடியோக்கள், அதாவது அடுத்து நான் பதிவு பண்ணி போடக்கூடிய வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுற்றியுமே ஒருத்தருமே காணுது ரோட்டில். நான் மட்டும் தான் தனியாக போயிட்டுருக்கேன். இது வக்கண மரங்களா? ஆ அண்ணா நல்லா இருக்கீங்களா? எப்படி கண்டு கரெக்டாக கண்டுச்சு வண்ட பண்ணீங்களா? கொப்பையூரில் பார்த்தோம். ஆமாங்க. நல்லா இருக்கீங்களா? அப்படிங்களா? சந்தோஷம். நான் உங்களை பார்ப்பேனே எதிர்பார்க்கல. அப்படியே எதிர்ச்சியாக வந்தேன். கரெக்டாக வந்து பார்த்தோன்னா நீங்களும் ரோட்டில் வந்துட்டீங்க. இதான் வக்கண மரங்களா? இது பங்களா படிங்களா? ஓ சரிங்க. வக்கண மரம் உங்கள் ஊர் சொன்னீங்களா? சக்கப்படியா? அது பக்கத்துலங்களா? ஆ சரி சரி. அதை தாண்டி ஒரு மேடுங்களா? சரி சரி சரிங்க. ஆ போகலாம் வாங்க. கொப்பையூரில் பார்த்தா இல்லைங்களாண்ணா? அன்றைக்கே வரலான் இருந்தேன், வர முடியாமல் போயிடுச்சு. ஒரு இப்போ மழை வந்து அதிகமாக இங்கே பேஞ்சிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா 2 வாரத்துக்கு முன்னாடியே. சரி அதனால் மழையெல்லாம் முடிக்கிட்டு ஒரு வந்துக்கலாம்னு சொல்லி அப்படியே வந்தேங்க. இன்றைக்கி தான்
நான் உங்கள் பேர் என்ன சொன்னீங்கன்னா மறந்துடுச்சு. சிவசாமி. ஆ சரிங்க. இது எல்லாமே பங்களப்படிங்களா? பங்களப்படிங்க. அவர் கூட வந்த பையங்க பையங்களா? சரி சரி சரி. ஓ சரி சரி, சந்தோஷம். உங்கள் ஃபேமிலியாக பார்த்துட்டேன். ஆ சரிங்க. குப்பையில் தான் இருக்காப்பீங்களா? சரிங்க. ஊட்டி போயிருக்காங்க. ஆ சரிங்க. இன்னைக்கு வர மாட்டேன், நாளைக்கு வரேன். சரிங்க. ஓ சரி சரி. வரவில்ல ஒரு யானை நின்று இருந்ததுங்க. அந்த பாலம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பாலத்துக்கு நான் மேல பார்த்தா ஒரு யானை நிக்குது இப்பவே. என்ன அணிலுங்களா? காட்டணில ரெண்டு இருக்குது. கிடைக்காமதான் அந்த பாலத்துட்ட வரும்போது எப்படி வண்டியில அப்படியே வந்துருந்தேங்க. வரும்போது அப்படியே சுத்தி பார்க்கலாம். இந்த பக்கம் பாக்குறேன், மேல ஒரு பத்தின ஒரு சின்ன யானை சின்னதா தெரியும் மாதிரி தெரிஞ்சுங்க. அப்படி எட்டி பார்த்தா நல்லா பெருசா நிக்குது. சரி ரைட்டு, நம்ம தொந்தர போன வேண்டான்ட்டு அப்படியே ஒதுங்கி இதுபடி வந்துட்டேங்க. பகலான இருக்கும் போல இருக்குங்க, வெளியில இருக்குங்க. ஆனா ஒண்ணு பண்ணாது இல்லைங்களா? அப்படிங்களா? ஓ ஓ சரி சரி. இதை முடிவுங்களா மேலங்களா? ஓ இந்த வழியில் போகணுங்களா மேல? ஓ சரி. முடியும். இங்கே எத்தனை வீடு இருக்குங்கண்ணா? ஒரு வீடு இருக்கு. ரெண்டு வீடு இருக்கு. ரெண்டு வீடு இருக்குங்களா? ஒரு ரெண்டு பேரே முடி ஒரு ஊருங்களா? முடிவு வரும். சரி சரிங்க. நம்ம ஊருக்கு இங்கே தான் இருக்கு. உங்கள் ஊர் கீழங்களா? இந்த மரத்து கீழங்களா? சரிங்க. இதெல்லாம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாங்கண்ணா. உங்களை அப்படியே பார்த்து போகலாம். ஆமாம் அப்படியே வந்து பரவாயில்ல. உங்களை பாப்பேன்னு எதிர்பார்க்கலீங்கண்ணா? சரி சரிங்க. இதுக்கு கீழேங்களாண்ணா? ஓ இங்கே தான் இருங்களா. வண்டி இந்த பக்கம் நிப்பாட்டிக்கலாங்களா? வழி கீழே போற வழி இருக்குங்களா? இதெல்லாம் எங்கீங்கண்ணா? இங்கே இப்போ பாலம் இருக்குது. இந்த இடத்துல தண்ணி வருது இல்லைங்க. தண்ணி ஓடுது பார்த்தீங்களா? அந்த இடத்துல சின்னதாக தண்ணி ஓடு ஓட்டுதுங்களா? அந்த பாலத்துக்கிட்ட பாலத்துக்கு மேலே ஏறினதுமே மேலே நின்றுருந்தது ஒரு யானை. ஓ அது அப்போ நான் இப்போ தான் வந்தேன். வரும்போது அங்கே காணும். ஆ நீ படிச்சுட்டு வந்தேன். அப்படிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புதரம் பார்க்குறதுனால மேலே ஏறிக்குன்னு நினைக்கிறேன். என் கல்லாம் பார்த்தேன், நல்லா பார்த்தேன். ஏறாது. அந்த மேல் பக்கம் ஒரு செக் மாதிரி இருக்கும், ஒரு டேம் மாதிரி. ஆ ரைட். அப்போ தண்ணி குடிக்கிறாங்க போயிருக்கோம். சரி சரி சரி. நான் பார்த்தேன், கல்லே பார்த்தேங்க. கல்லை பார்த்து பார்த்தீங்கன்னா பாதி வரைக்கும் பார்த்தேன். இப்படி வரேன்னா இந்த ஒரு மேடில் வந்து பார்த்தேன்னா அப்படியே பாதி அப்படியே தெரிஞ்சு. நான் அப்படியே வண்டி ஸ்லோ பண்ணேன். ஸ்லோ பண்ணி பார்த்தேன், அது பாட்டுக்கு அது இருந்தது. சரி நம்ம தொந்தர போன மனசில் கொஞ்சம் ஒதுங்கி நின்று பார்த்தேன்னா திருப்பி இப்போ கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தா தெரியல, கணக்கு தெரியல. அப்படி நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியே அந்த வகுப்பில் போயிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே இதுக்குள்ள இருக்குங்களா? சரி சரி. நம்ம அழகேசன். ஓகே ஓகே தேங்க்ஸ்ண்ணா. சரி வாங்க. ஆ வரேங்க.
இதெல்லாம் உங்கள் ஊர் போகிற வழிங்களா? இதில் தான் வழி இதுதான் போகணும் இல்லைங்களா? இதுதான் நடந்து போகிற வழிங்களா? இப்போல்லாம் சிமெண்ட் வழி பார்த்தோன்னா வந்து எங்கே வீடே ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுங்களா? இருக்குங்களா? ஓ, கீழே தெரியுதுங்களா? அங்கே தான் இருக்குங்களா? இதுதான் சக்கப்படிங்களா? சக்கப்படிக்க சரிங்கண்ணா. இது வந்து பவானிசார டேமு. டேமு ஃபுல்லாகவே தெரியுதுங்களா? ஃபுல்லாக தெரியுதுங்க. தண்ணியே இல்லை போலக்கு, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் ஏறி இருக்குங்களா? இப்போ அந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சாலும் கொஞ்சம் ஏறி இருக்குது இல்லைங்களா? ஆ, அதுக்கு முன்னாடி இன்னும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. சரிங்க. தண்ணி ஃபுல்லாக இருந்தால் எவ்வளோண்ணா இருக்கு? தண்ணி வந்து இங்கே வந்துருக்கோம். எது இந்த கடைசி வரைக்கும் வந்துருங்களா? ஆமாங்க, ஆமாங்க. ஓ, அந்த கருப்பாக இருக்க வரைக்கும் ஃபுல்லாக தெரிஞ்சிரு. ஓ, அதுக்கு மேலே அந்த மரமெல்லாம் தெரியும் பார்த்தீங்களா? அதெல்லாம் தண்ணி வராது, அதெல்லாம் சோலை. சரி சரி. ஓ சரிங்க. தண்ணி இல்லாதனால அந்த இடத்துல காஞ்சிருக்கு. ஓ, தண்ணி அது வரைக்கும் இருக்குது. அந்த மர செடியெல்லாம் தெரியுது, அதுலலாம் தண்ணி எப்பவுமே இருக்காது. அது அதான் கடைசி. சரி சரி. போகலங்கண்ணா. இப்போ உங்கள் ஊருக்கெல்லாம் போனால் வண்டியெல்லாம் வந்தீங்க தான் நிப்பாட்டுங்களா? கீழே கொண்டு போக முடியாது. ஆ சரிங்க. ரோடு வெட்டுறாங்களா? ஓ சரிங்க. ஆ ஆ சரிங்க. உங்களை தேடி வரோம்னு நினச்சா நீங்களே கரெக்டாக வந்துட்டீங்கண்ணா. பரவாயில்ல, நம்மளுக்கு ஏதோ அதிர்ஷ்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயாங்களா ஆடு மேய்க்கிறார் போல இருக்கேன். ஐயா உங்கள் பேருங்க ஐயா? உங்கள் பேர் என்னங்க? ரங்கனுங்களா? காரமடையிலேருந்து வர்றேன். காரமடை தெரியுங்களா? தெரியுங்களா? காரமடை ரங்கநாதர் கோயிலில் தெரியும் நினைக்கிறேன். காரமடையிலேருந்து வர்றேங்கய்யா. உங்கள் கிராமத்தை பார்க்கலான்னு வந்தேன். உங்கள் கிராமத்தில் பார்த்து கிராமம்ல எப்படி இருக்குது, வீடு எப்படி இருக்குது, வழியெல்லாம் எப்படி இருக்குது, அப்படியே உங்களை பார்த்துலாம் பேசிட்டு போகலான்னு வந்தேங்க. இங்கே ஆடு மேய்க்கிறீங்களா? சரி சரிங்க. தோட்டம்லாம் இருக்குங்களா உங்களுக்கு? தோட்டம் இருக்கா? ஒரு ஏக்கர் இருக்கா? என்ன போட்டிருக்கீங்க? காப்பிங்களா? சரி. பசங்களா உங்களுக்குங்களா? ரெண்டு பேருங்களா? இங்கே தான் இருக்காங்களா இல்லை வெளியிருக்கீங்களா? இங்கே தான் இருக்காங்களா? கல்யாணம் ஆயிடுச்சிங்களா? சரி சரி சரிங்க. எங்கே உங்கள் வீடுங்கய்யா? மேலேங்களா? சரி சரி சரிங்க. சரிங்க, கீழே பார்த்து வரேங்க. ஒவ்வொரு பார்த்து வரேன். சரி. மேலேருந்து பார்த்தாலும் வீடு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுண்ணா. நல்லா பார்த்தா தெரியுது. கீழே தான். சரிங்க. மொத்தம் எத்தனை வீடுன்னா சொன்னீங்க? ஆறு வீடுங்களா? மொத்தமாக இந்த ஊருக்கு ஆறு வீடு தானா? சக்கப்படினா ஆறு வீடு தான். ஆறு ஏழு வீடு. அண்ணா வணக்கங்கண்ணா. காரமடையிலேருந்து வர்றாங்கண்ணா. இதை உங்கள் வீடுங்களா? ஓகே இல்லைங்களா? அப்படிங்களா? ஓ சரி சரிங்க. அம்மா மட்டும் தனியாக இருக்கங்களா? இருக்கு. சரி, நான் கீழே பாட்டு வரேங்களா? நடந்து போகிறதுக்கு மட்டும் வழி இருக்குது இல்லைங்களா? ஏன் நடந்து போகிறக்கு மட்டும் சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க. பரவாயில்ல, வண்டி வாகனமெல்லாம் வர முடியாது. அதாவது வெட்டிட்டு இருக்காங்க இப்போ தான். சரிங்க. ஓ, யாரும் போகிறதெல்லாம் வரல, அதனால ரோடில் மூடிடுச்சு. ஓ சரிங்க. நானே அந்த பரவதிலேருந்து சரவணம் வந்துடல. அவர் தான் ரெண்டு பேர் தான் வரலான் இருந்தது. அடுத்த வாரம் கண்டிப்பாக வருவாருங்க. அடுத்த வாரம் கூப்பிட்டு வரேங்க. இது என்னங்க? இது ஒரு வீடுங்களா? அது
ஓ வீடு கட்டணுங்களா? கட்டுக்காக போட்டிருக்காங்களா? சரி சரிங்க. இதுங்க ஓ ஃபோட்டோ எடுத்து புதுசாக வீடு கட்டுவாங்களா? சரி சரிங்க. ஓ இந்த இடத்துல கட்டுற மாதிரி முடியா? ஓ சரிங்க. இதே ரோடுங்களா? ஓ இதுதான் ஃபஸ்ட்டு வெட்டி விட்டு ரோடுங்களா? ஓ போகாதனால அப்படியே சோளம் மூடிடுச்சு. ஓ சரிங்க. இப்போ நடந்து வர்ற வழி மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்க? இதான் இந்த ரோடு மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்க, நடந்து வர்றது மட்டும் தான். சரி, அப்படின்னா ஏதாவது கொண்டு வரணும்னா இதில் தான் தலை சமயம் கொண்டு வரணும். சரிங்க. ஓ இதெல்லாம் ரோடு வெட்டினதுங்களா? அது வரைக்கும் வந்ததுங்களா? ஓ எல்லாம் புதராக மூடி வச்சிடலாமே இல்லைங்களா? சரிங்க. அப்படிங்களா? இந்த வீடுங்களா? ஓ சரிங்க சரிங்க. இந்த வீடுங்களாண்ணா? சரி சரிங்க. சரிங்க. ஓ பயங்கரமான ஒரு காடு, காப்பி தோட்டம் ஃபுல்லாக ஃபுல்லாக காப்பிங்க. வர்றாங்கண்ணா வர்றேண்ணா. இதான் உங்களுக்குங்களா? வீடு தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி வந்துட்டாங்க. என்ன இருக்கு? இதெல்லாம் தோட்டங்களா? ஏன் தோட்டம் தானே? சரிங்க. அம்மா நல்லா இருக்குங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. தேடி பிடிச்சி வந்த பார்த்தீங்களா? உட்காருமா உட்காருங்க. நான் சொன்ன மாதிரி குப்பையில் சொன்ன மாதிரி தேடி பிடிச்சு வந்து பாருங்க. ஞாபகம் இருக்குங்களாம்மா? ஆ ரைட்டு.
இன்னைக்கு அப்படியே பார்த்தனா சரி அவரு சரவணா வர்ற மாதிரி இருந்துச்சுங்க. அது அவங்க அப்பாவுக்கு தான் நீங்க மீட்டிங் இருக்காமா ஊரில். சரி அதனால பார்த்தா அடுத்த வாரம் போகலான்னு அப்பல. சரி நான் இந்த வாரம் ஃப்ரீயாக இருந்தேன். சரி பார்த்தனா பரவாயில்ல அடுத்த வாரம் நீ வா, நான் அப்படியே சும்மா போய் பாட்டு வரேன். நான் நினச்சேன்னா இந்த ரோடே போய் அப்படியே பாட்டு வரலாம், ரோடில் எப்படி இருக்கேன் பாட்டு, அப்புறம் அடுத்த வாரம் கூட்டு ஊருக்குள்ள வந்துடலாம்னு சொல்லி பார்த்தனா அப்படியே ரோட வந்துருந்தேன். கரெக்டாக அண்ணன் வந்துட்டாரு, அதனால பாட்டை கேட்டா வண்டியில்தான்மா, வண்டியில் பைக்கில் தான், பைக் மேலே நீ பாட்டுட்டு அப்படியே வந்தேங்க. இது வர வர யானை வேறு பார்த்தேன், அந்த பாலத்துக்கு அந்த பக்கம் ஒரு யானை வரன்னு இருந்தது, அப்படியே பாட்டு வந்தேங்கம்மா. இதான் உங்கள் வீடுங்களாம்மா? சரிங்க. அது வீடு மழையெல்லாம் வந்தா தண்ணி விழுதுங்களா? இதெல்லாம் ஓ சரிங்க. ஓ சரிங்க. எல்லாம் தண்ணி வந்தங்களாமே? எல்லாம் எத்தனை வருஷம் ஆச்சு கட்டிங்கம்மா? 24 வருஷம் ஆச்சு. 30 ஆச்சு. ஒரு பையனோட வயசாகி போச்சு, ஒரு பையன் மாதிரி ஆயிடுச்சு. சரிங்க சரிங்க. சந்தோஷமா உங்களெல்லாம் பார்த்தல சந்தோஷம், திருப்பி ரெண்டாவது பார்த்தது. உங்கள் தோட்டம் இது வரைக்கும் எங்கே இது வரைக்கும் இருக்குமா? கீழே எது வரைக்கும் இருக்கு? அது வரைக்கும் சரிங்க சரிங்க. ஓ இங்கெல்லாம் யானையெல்லாம் வருதம்மா வீட்டு பக்கத்தில்? இங்கெல்லாம் இருக்கு, இப்படியே வருதுங்களா? முன்னாடியே வருதுங்களா வீடு மாதிரி? நைட்டில் தான் வரும், பகலெல்லாம் வராது. பகலே வந்துடுது, அதான் நானே யானை பகல பாட்டு வந்துட்டேன். அதனால வீட்டு மாதிரிலாம் நைட்டே வருங்க, நைட்டு பகல எப்போ வேணா வரும் இல்லைங்களா? ஏன்னா தொந்தரவுலாம் பண்ணாது. சொன்ன மாதிரி போட்டு கொடுத்தாங்க. சந்தோஷம். வேற போன வேற குளுக்கோத்தர் எங்க பொண்ணை கூட்டு போனேன், அந்த பையன் கேட்டேன் பென்சிங் போட்டுருக்கீங்களா, என்ன பண்ணீங்க, உங்க மட்டும் போட்டு வச்சிருக்கோ பேரு அப்படின்னு. இங்கே உங்களுக்கு தோட்டம் எவ்வளோ இருக்குமா? தோட்டம் இருக்குது. எவ்வளோ ஏக்கர் இருக்குங்க? 4 ஏக்கர் வரும். எல்லாம் என்னென்ன போட்டிருக்கீங்க தோட்டத்தில்? காஃபி போட்டிருக்கோம், காஃபி, குருமிளகு, பஞ்சு போட்டிருந்தோம். சரிங்க. அதெல்லாம் பஞ்சு மரத்தை உடைச்சிருதுங்களா? இது இந்த மரம் மேல 3 மரம் இருக்குது. சரிங்க. நம்ம பக்கத்தில் இருக்கிற போதும் பஞ்சு மரத்தை உடச்சு என்ன பண்ணுங்கம்மா? ஓ மரத்தையே சாப்பிடுங்களா? மரத்தை உடச்சு சாப்பிடுங்க. ஓ ஓ ஓ பலாமர, காபி, குருமிளகு, பஞ்சு மரம் இது இருக்கு இல்லைங்களா? தோட்டத்துல வருமானம் எல்லாம் உங்களுக்கு குடும்பத்துக்கு போதுமா இருக்கா? காபி வருது வருஷத்துக்கு ஒரு டைம் தான். வருஷத்துக்கு ஒரு டைம் தான். வெளி வேலைக்கு போனால் செய்ய முடியாது, செய்ய முடியாமல் பார்த்தனா எனக்கு இது பார்த்தனா வந்து இப்போ நம்ம வேலைக்கு போயிட்டு அப்படிங்களா? ஓ இன்னைக்கு வேலைங்களா? ஞாயிற்றுக்கிழமைண்ணா? ஓ சரிங்க. அது அம்மா போயிருச்சு. ஆ சரிங்க. அந்த தோட்டத்துக்கரமா போயிருச்சு. சரி சரிங்க. ஆ அது 2 மாதம் 3 மாதம் வருது. ஓ அப்படிங்களா? ஆமாம். அதுக்குதான் போயிட்டு போயிட்டு வேலைக்கு போயிட்டு வந்து இப்போ. ஓ எங்கண்ணா உங்களுக்கு வேலை? காட்டை பாத்துக்கிறீங்க
அண்ணன் தம்பி மாறி மாறி பாத்துக்கிறீங்க. அவர் எந்த ஊர்ல இருக்காருங்க ஓனர் அவரு? அது நீ பாக்குறீங்களா? அவரு எந்த அளவுக்கு படிக்க வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல விஷயம். கண்டிப்பா வந்து அன்னைக்கு பின்னாடி உங்களுக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கு. அத நம்ம பொண்ணு அனுப்பிரலாம் அப்படின்னு ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். சரி சரி, படிக்கட்டும். ரெண்டு வருஷம் படித்தேன்னா 12 முடிச்சிருவா. வீடு வந்திருக்குதம்மா. ஆ சரிங்க. கொஞ்சம் ரோட் பக்கத்துல கட்டிரலாம். ஆ சரி, இங்க மேல ரோட் இருக்குங்களா அங்க பக்கத்துல கட்டிக்கங்களா? நாங்க சரி இத்தனை வருஷம் ஆயிருச்சு. ம் ம், எங்க பையன் ம் இப்படி இருக்க கூடாது. ம் ம், எங்க பையன் இதுதான் நம்ம மூடு. ம் ம், சரி காப்புறேன். பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, தண்ணி மட்டும் கொடுமா, தண்ணி மட்டும் கொடுங்க. இப்போதான் மேல ரோடுக்கு போறோம். சரிங்க, எங்க புள்ளி அப்படிங்களா? ரெண்டு பேர் போய் செல்ல வாங்கிட்டு வந்தோம். சரி சரிங்க. அப்படிங்களா? எங்க கொப்பையிருங்களா? அதான் சொன்னார் அண்ணன், சொன்னாரு. சரிங்க, அதான் வந்துருச்சுங்க, போட்டாங்க பாத்தீங்களா? பையன் பார்த்தேன். ஆமா சரி, செல்லுக்கு சரிங்க. செல்லிக்கெல்லாம் வந்துருக்கு. சரிங்க,
குப்பேர்ல உங்களை பார்த்தோம் இவரெல்லாம் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோடூர் தான் சவிரத ரோடு இருந்தேன்னா இங்கே வீடு கட்டிடலாம் இப்பெல்லாம் தூக்குறது கஷ்டம் அதான் காமிச்சாருங்க அந்த வெட்டின ரோடெல்லாம் காமிச்சாரு அண்ணா காமிச்சாரு எல்லா ரோடு ஃபுல்லாலும் மூடிடுச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து புதரம் மூடி நிற்குது பார்த்தனாவது நீங்கள் அந்த நடந்து வர்ற வழி தான் அதில் கொண்டு வரணும் இல்லைங்களா அதில் தான் நீங்கள் வீடு கட்டுக்கு வேணுன்னா இதில் தான் கொண்டு வரணும் அதனால தான் மேலே கட்டலாங்கிறீங்க சரி சரி சரிங்க இது தாத்தா இந்த வீடை எடுத்து போறதுக்கு முன் எங்க மாமா மாமாட அப்பா எல்லாம் இந்த வீடு இருந்த வீடு அவங்க தண்ணியில பஞ்சக்கலத்துல எங்கயோரு கூட தண்ணி எடுத்துட்டு வந்து இந்த செவரு போட்டிருக்காங்க அது இந்த வீடு எடுக்க கூடாது வீடுங்களா எடுக்க கூடாது அப்படி இருக்கட்டு இப்ப அந்த பக்கம் நம்ம இவரோட தம்பி வீடு சரிங்க இதுல போதுங்களா மேல போய் போயிருக்கோங்களா ஓ சரி சரி மீதி எல்லா ஊர்ல மட்டும் போட்டிருக்காங்க இப்ப ரிவிட் மட்டும் சொல்றது இதானம்மா நீ சொல்றது இந்த மட்டங்களா அதுதான் கேட்குறேன் இப்போ ரிவிட் மட்டன்னா உங்கள் பாசல் சொல்கிறீங்க நிறைய பேர் தெரியாது அதனால தான் கேட்குறேங்க ஆமாம் தெரியாது இல்லைங்களா அதனால் என்னாச்சுன்னா இந்த வீடு கட்டுறதுக்கு வீடுக்கு முன்னாடி ஒரு மட்டமாக இருக்கணுங்கிறக்கா சொல்கிறீங்க ஆ சரிங்க ஆ இப்போ இங்கே கட்டியிருந்தேன்னா அந்த பிள்ளை மரத்துக்கும் அந்த மரம் இருக்குது சரிங்க மரத்துக்கு கட்டித்தேன்னா ஆ சரிங்க ஒரு மழை வந்தேன்னா அந்த மண்ணெல்லாம் மண்ணெல்லாம் அடிச்சுட்டு போகாது நீங்க என்ன வந்து உங்களுக்கு தெரிஞ்சனால பேசுறீங்க இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி யாரு என்ன பார்த்தனா நீங்க யாரும் சொல்லி கட்டிப்பா கேட்பீங்க நம்ம கொப்பையில எக்கனா வந்து பார்த்ததுனால தெரிஞ்சதுனால பார்த்தா அண்ணன் நேரம் வீடு கூட்டு பண்றாரு இல்லைன்னா கூட்டு வருவாருங்களா தெரியாம இருந்தான் ஆமா இன்னைக்கு இப்பதான் வர்றேன் இப்பதான் அப்படியே வழியில கரிக்கூர் வந்துவிட்டேன் கரிக்கூர்ல உள்ளே போலீங்க அப்படியே ரோடெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்தேன் ஸோ ரோடு கடைசி வரைக்கும் போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு அப்படியே தெரிஞ்சுக்கலாம் ரோடு மட்டும் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுட்டு அப்புறம் அடுத்த வாரம் சரவணம் வருவாப்புல அப்புறம் கூட்டுட்டு அப்படியே பார்த்தனா வந்து ஊருக்குள்ள வரலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன் அவரு வர்ற வழியில கரெக்டா வந்து பார்த்தா வந்திருந்தேன் அண்ணா கரெக்டா நடந்து வந்துருந்தாரு ஆனா அவங்க கிட்ட கேட்டு பார்த்தா என்ன ஊர்னு சொல்லி கேட்கலாம் பாக்குறேன் கரெக்டா அண்ணா ஏற்கனவே பார்த்ததுனால சேவங்க போச்சு அப்புறம் அதனால அப்படியே பார்த்தா கூட்டு வந்துட்டாங்க சரி சரிங்க சரி அப்படியே நான் முன்னாடி இருக்க இந்த வீடுகள்லாம் பாக்குறேன் வாங்க நான் அப்படியே போயிட்டு வரலாம் வாங்க ஒரு பத்து நிமிஷம் வாங்க நம்ம கூட அப்படியே போயிட்டு வரலாம் வரங்க வா வரங்கம்மா வரங்க வா சந்தோஷமா வரங்க தம்பி விடுங்களா சரிங்க சரிங்க
இதை தம்பி விடுங்களேண்ணா, இதாங்க சரிங்க. மொத்தமாக இப்போ தம்பி விடவுனே உங்கள் வீடு ரெண்டுங்க. ஆமாம், இது ஒன்று மூணு, இன்னொரு மூடி மூணு வீடுங்கிறீங்க. அது கீழே விழுந்த விடுதேன். ஆ சரிங்க, நம்ம தம்பி சேர்த்துட்டாரு. ஓ சரிங்க. ஓ இதே நாலு வீடுங்களா மொத்தமாக? ஒன்று ரெண்டு மூணு அந்த பக்கம் இங்கே விடுங்க, மொத்தமாக நாலு வீடு. அஞ்சு. ஆ சரிங்க, அதோட அஞ்சு. அப்போது ஆறு வீடு, இங்கே ஒரு வீடுக்கு மேலே ஒன்று ஆறு, அங்கே ஒன்று பார்த்தது ஏழு. மொத்தம் இந்த ஏழு வீடு தான், இந்த ஏழு வீடு தான் வந்து சக்கப்பிடிக்க இல்லைங்கண்ணா. ஓ சரி சரிங்க. வெளியிருந்து பார்த்தா ஒன்றுமே தெரியலண்ணா, மேலேருந்து பார்த்தா வந்து இந்த மாதிரி ஒரு கிராமமே இருக்கிற மாதிரி தெரியல. இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கீங்க? ஆமாங்க. அது ரோடு மேலேங்க. சரிங்க, இது ஃபுல்லாகவே காப்பி தான் இல்லைங்கண்ணா? காப்பி தான். காப்பி இப்போ எப்போ வருங்க அடுத்த சீசனு? வந்துருங்க. பிஞ்சு வருதுங்களா? ஓ வந்துருச்சுங்களா பிஞ்சு? ஓ சரி சரிங்க. உனக்கு காப்பி சீசன் ஆரம்பிக்க போகுது அப்படின்னா, ஆரம்பி போகுது. அந்த பனி இறங்கும்போது காப்பி வரும் இல்லைங்களாண்ணா? அந்த பனி இறங்குற டைம் பார்த்தீங்கன்னா வந்து காப்பி வரும், பெருசாக வந்துடும். ஓ இது பிஞ்சிலேருந்து வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகுங்கண்ணா காப்பி தான் வரைக்கும்? அது இப்படி ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகிடுது. ரெண்டு மூணு மாதம் ஆயிருங்களா? ஓ சரி. ஏன்னா நான் நிறைய கிராமத்தில் பார்த்துருக்கேங்கண்ணா, பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த பனி இறங்குற சீசன் வரும்போது கரெக்டாக வந்து காப்பி வந்து நிற்கும். அது இது குறும்பலங்க, இதெல்லாம் வந்து அந்த மரத்தில் இருக்க ஃபுல்லாகவே குறும்பல கொடி இல்லைங்களா? சரிங்க. இப்போ குறுமுளகு, இது வந்து பலாப்பழ மரம், இது வந்து காப்பி செடி. ஓ கீழே இது வரைக்கும் தான் தோட்டங்கண்ணா? ஏன் இது வரைக்கும்? ஓ கீழே அங்கெல்லாம் இருக்குங்களா? ஓ சரிங்க. இங்கெல்லாம் உள்ள யானை நீ வந்தால் உள்ளே இருந்தால் கூட தெரியாதுங்களா? நான் வந்தாலும் நின்னாலும் எதுவும் தெரியாது. அந்த மாதிரி தான், அந்த மாதிரி தான் இருக்குது. மழை வந்தால் இல்லை இப்படியா இருக்கிறோம்? அதுதாங்க. இல்லை வாது. மழை பெஞ்சதுனால கொஞ்சம் தளஞ்சு வந்திருக்கு இல்லைன்னா, ரெண்டு வாரத்துக்கு முடியாது மழை பெஞ்சதுனாலயே கொஞ்சம் நல்லா தளஞ்சு வந்திருக்கு, இல்லைனால காஞ்ச போன மாதிரி இருந்துச்சு. சரி சரி, அங்கே அப்படி போகலாம். அண்ணா உங்க பேர் இன்னொரு சொல்லிருங்கண்ணா. சிவசாமி. சிவசாமி, இப்போ சக்கப்படுகை கிராமத்துக்கு வந்திருக்க மக்களே, அண்ணனை ஏற்கனவே நான் வந்து கொப்பையூர் அப்படிங்கிற மலை கிராமத்தில் பார்த்துருக்கேன். பார்த்து வந்து அங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து அண்ணனை பற்றியும் அண்ணனோட சம்சாரத்தை பற்றியே வீடியோ எடுத்து நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன். அதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து இந்த கிராமத்துக்கு நான் தனியாக வந்திருந்தேன். வந்தப்போ வந்து பார்த்தோன்னா வந்து அண்ணன் தான் நம்மளுக்கு கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் காமிச்சாரு. ரொம்ப நன்றிங்கண்ணா, ரொம்ப நன்றி. அடுத்து வந்து மறுபடியும் உங்களை பார்க்குறேங்க. நன்றிங்கண்ணா. அடுத்த இன்னொரு வீடியோ பதிவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயராஜ், கூட நம்ம அண்ணா. சரி சரி சரிங்க.